அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நான் ஒரு ஹவுஸ்வைஃபா வேலை பார்க்குறேன். சவுதியில் மக்கா வழியாக இருக்கிறேன். அதுவும் அசிசியான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு வீட்டு வேலைக்கு டிரைவராக இருக்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கி 4 பேரை நாங்கள் ரூமில் இருக்கிறோம். மதியம் சாப்பிட்றதுக்காக முட்டை வாங்கினோம். இந்த வாங்கின இடத்துல என்னென்னா, நாங்கள் 4 முட்டையை நாங்கள் சமைச்சு 2 பேர் சாப்பிட்டோங்க. பாக்கி 2 பேர் சாப்பிட்றதுக்கு உடச்சி பார்க்கும்போது உள்ளுக்கு என்னென்னா பிளாஸ்டிக்கோட லேயர் தெரிஞ்சுது. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, ஏற்கனவே பல தகவல் நான் பார்த்துருக்கோம், சைனாலேருந்து பிளாஸ்டிக் முட்டை இறங்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் உடனே நாங்கள் அதை உஷாராகி வேற பச்சை முட்டை உடச்சி பார்க்கும்போது அதே அவங்க காட்டியிருந்த மாதிரி உள்ளுக்கு அந்த லேயர்லாம் இருக்குது. அப்போ அதான் இந்த விஷயத்தை நம்ம சவுதியிலையும் எல்லாம் நம்பகத்தன்மையாக இருக்குன்னு நினச்சி நாங்கள் நம்ம ஏமாந்துடக்கூடாது. அந்த காரணத்துக்காக அந்த இதை நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் அனுப்புகிறோம். ஓகேவா? இப்போ இதில் போட்டுக்க டேட்டை பாருங்கள். டேட்டை பார்க்கும்போது இது எக்ஸ்பைர்ட் ஆகாத முட்டை. டேட் நான் காட்டி தரேன் பாருங்கள். இந்த டேட் ஆகப்பட்டது, அதாவது ப்ராடக்ட் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் போட்டுருவாங்க. இது என்ன, 27ஆம் தேதி 3வது மாதம் 1438வது வருஷம். அதாவது இப்போ நம்ம நடந்துருக்கிற மாதம் 3வது மாசம் நடந்துட்டு இருக்கோம், ரபியில் ஒவ்வொரு. அப்போ நேற்றைக்கு இது கம்பெனிலேருந்து வந்த முட்டையாகும், புது முட்டை. இது எப்போ எக்ஸ்பைர் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதாவது 27 6வது மாசம் 1438வது வருஷம். அதாவது இன்னும் ஒரு 3 மாச காலம் இந்த முட்டைக்கு இருக்குது. இப்போ புதுசா இருக்கிறனால இந்த முட்டை நாங்கள் இப்போ உங்களுக்கு உடச்சி காட்டி தரோம். இதை நீங்க கவனம் பார்த்துக்கணும். ஓகே, ஏற்கனவே நாங்க பாருங்க இவ்வளவு முட்டை நாங்கள் உடச்சி பார்த்து நாங்க சந்தேகத்தை நாங்க நிரூபிச்ச பின்னாடி தான் அடுத்த முட்டை நாங்கள் உடைக்கிறோம். உடச்ச முட்டை வேற இங்க கிடைக்குது. என்ன பண்ணும் பாருங்க, இதை நாங்க பாருங்க, இந்த லேயர் பாருங்க. இவ்வளவு நாங்க ஒரு ட்ரேல வாங்கின முட்டை, இந்த முட்டை நாங்க வேற எங்கேயும் வாங்கல, ஃபகியா என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பக தன்மை உள்ள ஒரு கடையில இருந்தா வாங்கணும். இங்க உள்ள மக்கள்ல இருந்து, மக்கள் அதிகமா சவுதிகளில் வாங்கக்கூடிய இடம் ஃபகியா என்று சொல்லக்கூடிய கடையில இருந்தா வாங்குறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் அந்த முட்டைக்கு உள்ள இருந்த லேயர். இந்த மாதிரி லேயர் தான் நாங்க சாப்பிடும் போது எங்களுக்கு அந்த முட்டை கிடைச்சதுனாலதான் சந்தேகத்தோட பாருங்க. இதுல வேற உங்களுக்கு 2 லேயரா இருக்கு பாருங்க. பாருங்க, இது ஒரு லேயரு பாருங்க, இதுக்கு உள்ளால ஒரு லேயர் பாத்தீங்களா, 2 லேயர் பாத்துருங்க. அதாவது நல்ல கவனிச்சிடுங்க, இது ஒரு லேயர், நான் கையில வச்சிருக்கிறது ஒரு லேயர். இந்த பக்கம் இப்ப நான் இது உரிக்கிறேன் பாருங்க, உரிக்க 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 வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா. அப்போ 2 லேயர், 2 லேயராட்டு வச்சு நம்ம எப்படி ஏமாத்துறோம் பாருங்க பாத்தீங்களா. அப்போ இப்படி இந்த முட்டை இப்படி இருக்கு. இந்த முட்டையோட இது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பாருங்க, உடச்சி ஊத்துன ஒரு பிளேட்ல ஊத்தி பாருங்க, கொஞ்சம் தண்ணியாட்ட கொஞ்சம் நிற்கும். அடுத்து அதுக்கு அடுத்து என்ன, ஒரு கட்டியான திரவம் இருக்கும், அது வெள்ளைக்கருன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அடுத்த பார்த்தா மஞ்சக்கரு. அப்ப புரிஞ்சு பாருங்க, ஒரு 3 விஷயங்கள் பாருங்க. நான் இப்ப இந்த எடுத்து இதுல ஊத்துறேன் பாருங்க, ஊத்துறேன் பாருங்க, தண்ணி ஆட்டம் ஒன்று போகும் பாத்தீங்களா. அடுத்தது இந்த முட்டை, இது நம்ம எவ்வளவுதான் நம்ம கையை போட்டு புரட்டினாலும் கூட கையில இருந்து எந்த விதமான ஒரு பசையும் ஒன்றும் வராது, எந்த விதமான ஒரு பேட்ஸ்மேனும் வராது. நல்ல மனசு பாருங்க பார்க்கலாம். நீங்க உங்க முட்டை நீங்க வாங்கி நீங்க சந்தேகத்தை நீங்க நிரூபிக்கிறதுக்கு நீங்க பார்த்துடுங்க. இது மஞ்சக்கரு பாருங்க பாத்தீங்களா, இது நான் போட்டு கிண்டு கிண்டு கிட்டுறேன். சாதாரண ஆம்லெட்டுக்கு அடிச்சா கூட நல்ல பத பதையா வரும். புரியுது உங்களுக்கு? இது எந்த விதமான ஸ்மெல்லும் கிடையாது. நீங்க உடச்சி எத்தனை மணி நேரம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே வராது, அப்படியே இருக்கும். இதெல்லாம் நான் இந்த முட்டையில நாங்கள் உடச்சி வச்சு ஒரு 3 மணி நேரம் முடிஞ்சாச்சு, எந்த விதமான வாசனையும் இல்லை, அப்படி இருக்கு. அதனால நீங்க கவனமாட்டு இந்த விஷயத்தை கையில் எடுத்து மக்களுக்கு